அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த சகோதரங்கள், இன்றைய தலைப்பு வந்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யார் யார் சொல்ல சொல்ல ஆனது, யார் கட்டளையிட நின்னது அப்படின்றத குறித்து பார்க்கும்போது நாலு பேரை நான் சொல்றேன். ஒன்று தேவன், ரெண்டாவது இயேசு கிறிஸ்து, மூன்றாவது சீஷர்கள், அப்புறம் இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க. முதலாவது தேவனை குறித்து நாம் பார்ப்போம். தேவன் சொல்ல சொல்ல ஆன இடம் எதுன்னு பார்த்தா, ஆதியாம் புஸ்தகத்துல ஒன்னு அதிகாரத்துல, நீங்க ரெண்டாவது அதிகாரத்துல பார்த்தீர்களேன்றா, அதுல ஆண்டவர் சொல்ல சொல்ல அங்க ஆனதை பார்ப்போம். தேவன் வான பூமி உண்டாக கிடவது என்றார், உண்டாயிடுச்சு. சூரியன் சந்திரன் உண்டாக கிடவது என்று சொன்னார், உண்டாயிடுச்சு. எல்லாமே அவர் சொல்ல சொல்ல அங்க லைனா உண்டானதை நாம் பார்க்கிறோம். அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்த்தா, யோனாவை வந்து நினைவேக்கு போக சொல்வாரு, அவன் தரிசனத்துக்கு போவான். அப்போ கப்பல்ல இருக்கவங்க கடல் கொந்தளிக்கிறதுனால கப்பல் அதிபதி இது எதனால நடந்துச்சுன்னு சீட்டு போடும்போது யோனா பேருக்கு வந்துச்சு. அப்ப யோனா வந்து கடல்ல போடும்போது சொல்றான். அப்ப போடும்போது ஆண்டவர் அங்க மீனுக்கு கட்டளை கொடுக்கறாரு அவனை விழுங்கும்படி. அப்புறம் அது கரையோரில் 3 நாள் கழிச்சு கக்கும்படியாகவும் கட்டளை கொடுக்கறாரு மீனுக்கு. அப்புறம் அவன் நினைவுக்கு போனவுடனே ஆண்டவர் அந்த இடத்த அழிக்கலன்னு சொல்லிட்டு அவன் கோபமா ஒரு இடத்துக்கு போயிடுவான். போய் அங்க அழிதா இல்லையான்னு பாக்குறதுக்காக அவன் போயிருக்கும் போது அந்த இடத்துல அவனுக்கு ஆமணக்கு செடி ஒரே நாள்ல ஓங்கி வளரும்படி அந்த ஆமணக்கு செடிக்கு கட்டளை கொடுக்கறாரு. அது வளருகிறது. அப்புறம் அதை அரித்து போடும்படி அடுத்த நாளே ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுக்கறாரு. அப்புறம் வெயில் உஷ்ண காத்துக்கு கட்டளை கொடுக்கறாரு. இப்படியாக அங்க கட்டளை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து பற்றி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்ல சொல்ல ஆன எதுன்னு பார்த்தா, நம்ம மத்தேயு லூக்கா மார்க்கு இதெல்லாம் நம்ம படிக்க போகும்போது அதுல பாத்தீங்களேன்றா, இயேசு சொல்ல சொல்ல நடக்கிறத பார்க்கிறோம். ஒரு சிறுமியே எழுந்துரு சொல்றாரு, எழுந்துவான்னு சொன்னோன்னே அவ எழுந்து வரா. லாசரு மறித்த 4 நாள் ஆனவனே, லாசருமே நீ வெளியவான்னும் போது அவனும் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அப்புறம் நிறைய குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குற சொல்ல சொல்ல அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்த்தா, சீசர்கள்லாம் எல்லாரும் ஒன்னா போட்ல போகும்போது காத்தும் புயலும் பயங்கரமா அடிக்குது, கடல் கூந்தளிக்குது. அப்போ சீசர்கள்லாம் நாங்க மடிஞ்சு போகிறோம் எழுந்துருங்கன்னு சொல்லும் போது, அப்போ அவர் ஆண்டவரே வந்து அந்த காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுப்பாரு, அமைதியாயிரு இறைச்சல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அங்கே காற்றும் கடலும் கீழ்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் கட்டளை கொடுக்கறதும், பிறகு அவர் வந்து சீசர்கள் மட்டும் கப்பல் போகும்போது அவர் வந்து கடல் மேல நடந்து வருவாரு. அப்போ சீசர்கள்லாம் ஆவேசம் அப்படின்னு சொல்லி அலறுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல பயப்படாதீங்க நான் தான் சொல்லும் போது, அவர் கடல் மேல நடந்து வர்றதை பார்த்துட்டு பேதருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நானும் கடல்ல நடந்து வரும்படி கட்டளை கொடுங்க போது அப்போ ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு. அப்போ அவன் நடந்து போவான் கடல்ல. இப்படி அவர் அங்க கட்டளை கொடுக்கறதையும் சொல்றதையும் நம்ம அதுல பார்க்கிறோம். மூணாவது பாத்தீங்கன்னா சீசர்கள். சீசர்கள் சொல்ல சொல்ல நடக்கிறதும் கட்டளை இடைகிறது நம்ம பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் போகும்போது ஒரு சப்பானியா பிறந்தவனே அன்று சொல்லுவார, நீ இயேசு நாமத்தினால நட அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து தொல்லி குதித்து எழுந்து நடப்பான். இது அங்கே சொல்கிற போது அங்கே நடக்கிறத பார்க்குறோம். கட்டளைன்னு பார்த்தா பவுலடியார் வந்து உதவி செய்துட்டு இருக்கும்போது ஒரு குறி சொல்கிற ஆவி கொண்ட ஒரு பெண் என்ன செய்றா, அவ வந்து தொடர்ந்து அவங்க கூட போயிட்டு இவங்க உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் சொல்லும் போது, அப்போ பவுல் வந்து திரும்பி பார்த்து அந்த குறி சொல்கிற ஆவி கொண்ட பெண்ணை பார்த்துட்டு இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுப்பாரு, உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்கே சீசர்கள் செய்கிற சொல்ல சொல்லதும் கட்டளை கொடுக்கறதும் நாம் பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா நான் நிறைய மேடையில் பார்க்குறேன். மேடையில் எத்தனையோ ஊழியக்காரங்க கட்டி மறைகிறது, உங்க பார்வை திறக்கப்படுது இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ பேர் சாட்சி சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா ஜோ பண்ணோடனே எனக்கு அற்புதம் நடந்துச்சு, அவர் சொன்னே எனக்கு கட்டி மறைஞ்சது, நான் கண்ணார பார்த்தேன், எனக்கு இப்போ நான் பேச வருது, இப்போ நடக்க வருது,
இப்போ நான் பார்க்குறேன் என் காது கேட்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க சொல்ல சொல்ல நடக்கிறதையும் இயேசு நாமத்தினால் சொல்ல சொல்ல நடக்கிறதையும் நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டளை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எங்கள் திருவண்ணாமலையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து எங்கள் குடும்பத்தில் கோயில் இருக்கிறதுனால அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் மாமா சொன்னாங்க, ஆவடியில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேயெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி விரட்டுவாங்க, அவங்கள நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவங்களும் உடனே வந்தாங்க. வந்து அந்த பெண்ணுக்கு ஜூம் பண்ணும்போது அது ஒரே அலக்கழிச்சு அந்த பேய் போயிடுச்சு. போனோடனே நாங்கள் இதை கண்ணுக்குள்ளார பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் அது வந்துடுச்சு. 4 நேரத்தில் மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போந்துட்டு ஒரே ஆட்டம். உடனே அவங்க சிஸ்டர் மறுபடியும் போய் ஜெபம் பண்ணாங்க, மறுபடியும் அலக்கழிச்சிட்டு போயிடுச்சு. உடனே போயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். அப்புறம் 3வது தடவை அதே மாதிரி வரவே சிஸ்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவங்க போயிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோடனே எரியுது எரியுது, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே என் சிஸ்டர் சொன்னாங்க, நான் தான் உன்னை இசை நாமத்தில் போக சொல்கிறேனே, ஏன் மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிஞ்சிக்கிட்டாங்க. கடிஞ்ச உடனே அது சொல்லுது, நான் என்னை அனுப்புறீங்க, நான் போனவுடனே என்னை மறுபடியும் அந்த மந்திரவாதி என்னை பிடிச்சி பாட்டில் அடைச்சி வச்சுட்டு மந்திரம் போடுறான், அவன் மந்திரம் போடுறதும் எனக்கு எரியுது, நீங்கள் இங்கே வரும்போது இங்கே நீங்கள் ஜூம் பண்ணும்போதும் எனக்கு எரியுது, என்னை நரகத்துக்கு போகும்படி கட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. உடனே இவங்க வந்து நரகத்துக்கு போகும்படி கட்டில் கொடுக்கணும்னா உபவாசத்தோட ஜெபத்தினால அன்றைய முடியாது இல்லையா. அதனால் அவங்கள தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 1 வாரம் உபவாசம் இருந்து அப்புறம் அந்த பேயை ஏசி நாமத்தினால நீ நரகத்துக்கு போகும்படி கட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே கட்டில் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக இருந்தா. எப்படி நாங்கள் அவளை பேய் பிடிக்கும் போது ஒரு முரட்டாட்டமாக பார்த்தோமோ அதே அது இது இல்லாமல் அந்த பொண்ணாக இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைதி சாந்தமாக கோயிலுக்கு வந்து அமைதியாக உட்காந்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த குடும்பம் ஒன்று இருக்குது. இது நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த சீசர்கள்ட்ட, நீங்கள் போய் பிசாசு என்னை காட்டிலும் அதிகமாக அற்புதம் செய்வீங்க, பிசாசுகளை விரட்டுங்க, நோய்களை சுகமாக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் அவங்களுக்கு அந்த இதை உரிமை கொடுத்து அனுப்புவார். அப்போது என்னை காட்டிலும் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னது மாதிரி இயேசாமுடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமான ஸ்திரீயை பார்த்தோம். ஆனால் பேதருடைய நிழல் பட்டு சொஸ்தமானவங்க நிறைய பேர். அது என்னை காட்டிலும் நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு ஆண்டர் சொன்ன மாதிரி அங்கே சீசர்கள் செய்ததை பார்த்தோம். இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்கார கார் ஓட்டிகிட்டு போவாராம். அந்த காருடைய லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட்டுடைய வெளிச்சப்பட்டு நிறைய வியாதிஸ்தர்கள் சொஸ்தமானாங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படின்னு கேட்குறீங்களா, அதாவது அந்த மனுஷர் வந்து தேவனுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கம். அதாவது எந்த பாவம் செய்யாமல் ஆண்டவரையே பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் அவங்க உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். அப்போது இது எல்லாமே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம பரிசுத்தமாக இருக்கும் போது நாம் எது சொன்னாலும் அங்கே ஆண்டவர் சேர்க்கிற வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, விசுவாசத்தோடு நீங்கள் எதைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அங்கே நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதை நாம் பார்க்குறோம். அதாவது ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டு முன்னாடி ஒரு மலை, சின்ன மலை இருந்துச்சான். உடனே அந்த அம்மா வந்து இயேசுவாமி சொல்லியிருக்காரு, கடுகளை விசுவாசம் அந்த மலையை பெயர்த்து போ சொன்னால் பேர்ந்து போகும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாக்கு ஏன் அந்த மலை பிடிக்கலன்னா, அந்த மலையில் பூஜை போடுறதும் ஒரே மா சூனியம் அப்படிலாம் ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குமா ஆளுங்க வந்து, அதே வந்து அவங்களுக்கு பிடிக்காதான். உடனே ஆண்டுகிட்ட ஜூம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே இந்த மலையை பேர்ந்து போகும்படி செய்யுங்க, ஏசி நாமத்தினால சிந்திக்கிறேன் அப்படி சொல்லி ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவாங்களாம். அது ஒரு 6 மாதத்தில் கழித்து ஒரு 2 எத்தனை பேர் வந்தாங்களாம். வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இது ஒரு கல்லுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஏதோ ஒரு கல்லுன்னு சொல்லிட்டு அந்த மலையை அப்படியே தூள் தூளாக உடைச்சி அப்படியே கொஞ்ச நாளில் அந்த மலையை காணாது போயிடுச்சான். அந்த கல்லெல்லாம் அப்படியே செதுதி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அன்றைகிட்ட கேட்டோம், ஆண்டவர் வந்து இது அருமையாக செய்துட்டாரு, இப்போ அந்த மலையே இல்லாதபடி செய்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விசுவாசிகளாக நாம் கூட விசுவாசத்தோடு நம்ம தேவனுக்கு உண்மையாக இருந்து நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது நாமளும் சொல்ல சொல்ல நடக்கும், கட்டளையிடுறது நடக்கும் அப்படின்றது நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல தேவன் செய்ததை பார்த்தோம்,
அப்புறம் இயேசு கிறிஸ்து செய்தது, பிறகு சீஷர்கள் செய்ததும், பிறகு ஊழியக்கார் செய்தது நாம் பார்த்தோம். நம்மளாலையும் அது முடியும். அப்போ நம்ம பரிசுத்தமா வந்து தேவனுக்குள்ள உண்மையா இருந்து நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அதை நிச்சயமா நம்மளோட கூட வந்து செய்வாரு. கட்டளையும் கொடுக்கும் போது அது நடக்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னன்னு பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ இது எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நாம ஏன் செய்ய முடியல? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக நாம் எவ்வளவு பேர் விசுவாசிகள் இருக்கோம், ஏன் செய்ய முடியல? அப்போ நமக்குள்ள பரிசுத்தம் இல்லை இல்லையா? ஆண்டவர் போல எல்லாவற்றிலும் நமக்குள்ள பரிசுத்தம் இல்லை இல்லை, அப்படித்தானே அர்த்தம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாவற்றிலையும் நம்ம பரிசுத்தமா இருக்க நாம் முயற்சி எடுத்து ஆண்டவர் போல ஏன் இந்த அற்புதம் நம்மளால செய்யக்கூடாது அப்படின்றத யோசிங்க. நாமளும் அநேக வியாதிச்சர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சுகம் கொடுக்கலாம். அந்த இயேசு நாமத்தினால் சொல்லி அந்த சுகத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.